அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சோபகிருது வருடம் ஆடி மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரதமை திதி நாளை பின்னிரவு இரண்டு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு துவிதியை திதி மேல்நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் இன்று முழுவதும் உள்ளது சித்த யோகம் நல்ல நேரம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நண்பகல் பனிரெண்டு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை மற்றும் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம் லக்னத்திலேயே சந்திரன் புதன் சூரியன் சிம்மத்தில் சுக்கர செவ்வாயும் துலாத்தில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக மேஷத்தில் குரு பகவானுடன் ராகு இன்று என்ன செய்யலாம் கடன் தீர்க்க வாகனம் விற்க சொத்து விவகாரங்கள் பேசி தீர்க்க அரசு அதிகாரிகளை சந்திக்க வழக்குகள் தொடர நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாகப் பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் போனதற்கு காரணம் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட பெரியது ஒன்று இருக்கிறது என்று நம்பி ஆசைப்படுவது தான் ஆமாங்க அதனால் தாங்க நீங்கள் மற்றவங்க மாதிரி இல்லாமல் இருக்கிறதே நமக்கு பெரிய விஷயந்தான் கிடைச்சதே நமக்கு பெரிய விஷயம்தான் இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம நிம்மதியாக இருப்போம்னு கிடைக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தான் ங்க அதிகமா என்னத்துக்குங்க நாம் ஆசைப்படுவான படைச்சவனுக்கு தெரியாதா நமக்கு எவ்வளவு தரணும்னு அவ்வப்போது மனப்பக்குவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க சுகாதிபதி சந்திரன் சுகஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும் வீட்டில் வந்து ஒரு சில பழைய சாமான்கள்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் கூட ஒரு சிலது இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க பழுதான மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி மரச்சாமான்களும் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ராசிக்குள்ளார குரு பகவானும் ராகுவும் இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு யுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குங்க உடம்பு சொல்கிறத மனசு கேட்க மாட்டேங்குது மனசு சொல்கிறத உடம்பு கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன யுத்தமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க தாய் வழி உறவினர்களால் இன்றைக்கி நல்லது நடக்கும் தாய்வழி உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க தாய்மாமா வகையிலையும் நல்லது நடக்குங்க அதே போல் வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விரும்ப றுப்பாக இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க பத்தாம் இடத்த மூன்று கிரகங்கள் பார்த்துட்டு இருக்காங்க பத்தாம் வீட்டுக்குரிய கிரகம் பதினோராது வீட்டில் உட்கார்ந்து உத்தியோகத்தில் இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்கும் சின்ன சின்ன சலுகைகளும் வந்து சேருங்க பழைய வழக்கு வியாஜியங்கள் ஒரு சிலதெல்லாம் இன்றைக்கி பேசி சுமூகமாக முடிவெடுக்கிறதா இருந்தால் முடிவெடுக்கலாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே வாழ்க்கையில் நீ சந்திக்க நேரிடும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை எல்லாம் நடப்பதற்கு காரணம் உன்னுடைய பூர்வ ஜன்ம கர்ம வினைகளே அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொல்கிறாருங்க இதையெல்லாம் அறிந்து புரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும் அதெல்லாம் நடக்காது ஆழமாக அடிமனதில் தாங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க தைரியஸ்தானாதிபதி சந்திரன் தைரியமாகவே உட்கார்ந்து அதனால் அதனால தடாலடியாக சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க யோகாதிபதிகள் ரெண்டு பேரும் அவரோட சேர்ந்து உட்கார்ந்து குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் அதுக்கான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் போடலாம் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியுங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மூலமாக ஒரு சிலருக்கு திடீர் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதனும் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்களும் தேடி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டாகுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களும் ஆதரவாக இருப்பாங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லா வெற்றியும் உண்டாகுங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தம்பி தங்கைகள் மூலமாக சில உதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களும் பாசமாக நடந்துப்பாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது சாதித்து காட்டுவீங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சுப செலவுகள் இருக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருக்கும் வரை செடிகள் வாடுவதில்லை உனக்குள் இருக்கக்கூடிய சிந்தனை ஊற்று வற்றும் வரை ஒருபோதும் நீ தோற்பதில்லை ஆமாங்க அதனால் தாங்க வித்தியாசமான யோசனைகள் உடையவங்க நீங்கள் தாங்க அடுத்தவங்களுக்கு தோணாத பல விஷயங்கள்லாம் உங்கள் அடிமனசுக்குள்ளார உதித்துக்கொண்டே உதித்து கொண்டே இருக்குங்க எப்படி இப்படியெல்லாம் வித்தியாசமாக யோசிக்கிறீங்கன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி உங்களை பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு காரணம் உங்களுடைய அனுபவ அறிவு தாங்க சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அடிபட்டு ஆக்கப்பூர்வமாக நீங்க யோசிக்கிறீங்க யோசிக்க முடியாத பல விஷயங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக நீங்க நடத்தி முடித்து காட்டுறீங்க அப்படிப்பட்ட அறிவாளிகளாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க தனஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினத்தில் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க சில நேரங்களில் கராராக பேசுவீங்க என ரெண்டாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால பொறுத்ததெல்லாம் போதும் எதுவாக இருந்தாலும் பளிச்சுன்னு பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இன்னைக்கு நறுக்கு தரித்தார் போல பேசி நல்ல முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் ராகுவும் இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியும் பலமாக உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேரெல்லாமே இருக்குதுங்க பேரெல்லாம் நல்லா தாங்க இருக்குது ஆனால் அதே நேரத்தில் வந்து கூடுதலாக ஏதாவது கொஞ்சம் சம்பளம் உசத்தி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய புது முயற்சிகளில் இன்றைக்கி ஜெயிக்க வைப்பார் வெற்றியும் உண்டாகுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு அந்யோன்யம் இன்றைய தினத்தில் இருக்குங்க மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க ஆனால் இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி சுவைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே நெருப்பு தான் தங்கத்தை உருக்கி உருக்கி உருவாக்குகிறது அதுபோல சோகங்களும் துயரங்களும் தோல்விகளும் தான் ஒரு மனிதனை செதுக்கி செதுக்கி உருவாக்குகிறது ஆமாங்க அதனால தாங்க நீங்கள் சிக்கல்கள் வரும்போதெல்லாம் முடங்கி போய்விட மாட்டீங்க முணுமுணுக்க மாட்டீங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் உங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குங்க ஆனால் இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராதாங்க இருக்குது உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அதுவும் பூசா நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும் திடீர்னு கொஞ்சம் உடல்நலக் குறைவுகள் இருக்கும் சோர்வு களைப்பெல்லாமே இருக்கும் அப்படி இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது பல விஷயங்கள் தள்ளி போச்சுங்க ஆனால் இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் எல்லாமே உண்டு எதிர்பார்த்ததெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப வேகமாக விறுவிறுப்பாக வியாபாரம் இல்லையேங்கிற தர்ம சங்கடமும் ஒரு பக்கம் இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்க பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குதுங்க ஆனால் பக்கத்திலே இருந்த கூட இருந்த சக ஊழியர் திடீர்னு விடுப்பில் போனதுனால பல வேலைகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி நீங்கள் தள்ளப்படுவீங்க ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது ஒரு சிடுசிடுப்பு பழைய சம்பவங்களை எதாவது பேசுகிறது அதுவும் சிக்கலான கசப்பான சம்பவங்களை பேசுகிறது முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க இன்றைய நாள் சரியாக போதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா போதும் அடுத்தது பத்து வருஷம் பிறகு ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்காமல் இருந்துட்டாலே உங்களுக்கு நல்லாயிருக்குங்க பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாதீங்க அரவணைச்சி அவங்கள கொண்டு போக பாருங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் என்றைய நாள் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே கடற்கரைக்கு அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு அது உதவாது அதுபோலத்தான் சில உறவுகளும் ஆமாங்க எவ்வளோதான் கடல்ல நிறைய தண்ணி இருந்தாலும் நாம் ஒரு கைப்பிடி எடுத்து நாம் குடிக்க முடியாதுங்க அதே மாதிரி தான் நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடியவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க சிலரெல்லாம் ஏகப்பட்ட பணம் வச்சுருப்பாங்க ஆனால் கஷ்டப்படுறப்ப எதுவும் கொடுத்து உதவ மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களிடமிருந்து விலகி தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தன் உழைப்பால் முன்னேறி கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் சூரியன் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாருங்க அவரோட சந்திரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால சுப செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்கும் ரொம்ப நாளாக போகணும்னு நினைச்சிருந்த அம்மன் கோவிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை எல்லாம் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் நீங்கள் நிம்மதியாகவும் இருப்பீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க தவிர்க்க முடியாத செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் அதிகமாகிகிட்டே போகும் அடுத்த வாரம் வாங்கிக்கலான்னு பார்த்தேன் இந்த வாரமே அது பழுதாயிடுச்சா சரி இன்னைக்கே வாங்கிட வேண்டிதான் அப்படின்னு சில பொருட்கள் சில சாதனங்கள் அதெல்லாம் இன்றைக்கே வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஒரு பக்கம் இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்து அதனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களும் ஆதலாக பேசுவாங்க வெளிநாடு போறதுக்கான விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து பலிதமாகுங்க அதே மாதிரி உத்தியோகமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது எதிர்பார்த்தபடி உங்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கும் மேலதிகாரிடம் இருந்து ஆனால் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும் ஏன்னா கண்டகச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தனித்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஆனால் கூட்டு சேர்ந்து செய்யும் பொழுது அப்புறம் அவங்களுக்காக உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை சிலதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இறங்கி போக வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருக்குங்க முடிந்த வரைக்கும் அடுத்து வரும் காலத்தில் தனியாக நீங்கள் வியாபாரம் தொடங்கி நடத்துகிறதாங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் சரியாயிடுங்க பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத சுபச்செலவு தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணிராசிக்காரர்களை உழைத்து பாடுபடுபவர்களை கண்டால் தெய்வங்களுக்கு மிகவும் பிடிக்கும் ஆமாங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு பகவான் கீதையிலே சொல்லி இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறதுனால தான் தொழில் எந்த தொழில் செய்தாலும் அதில் ரொம்ப சிரத்தையோட அக்கறையோடு மெனக்கிறவங்க உழைக்கிறவங்க நீங்கள் தாங்க சாதாரண வேலையாக இருந்தாலும் சாமானியமான பெரிய வேலையாக இருந்தாலும் அதில் எப்பொழுதும் ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவங்க ஆர்வத்தோட செய்து முடிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேமிப்புகள் இதெல்லாம் இன்னைக்கு மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க அவங்களாவது நல்லா இருக்கணும் நாம் தான் வாழ்க்கையே போராட்டமாக போயிடுச்சு அவங்களுக்காவது நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க அவங்க எதிர்காலத்திற்காக அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் யோசித்து செய்து முடிப்பீங்க அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களும் இன்றைக்கி வந்து வீடு தேடி வருவாங்க பழைய சம்பவங்கள் எல்லாம் பேசிட்டு மனசுக்குள்ளார சந்தோஷமாகவும் இருப்பீங்க திடீர் பண வரவும் உண்டு ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எல்லா வேலையும் இதோ முடிய போது அதோ முடிய போதுன்னு வந்து கடைசி எட்ஜில் வந்து நிற்குது எதுவும் சரியாக முடிய மாட்டேங்குதுன்னு கவலைப்படாதீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் கூட லாபம் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கும் உத்தியோக வகையில் கூட உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை மூத்த அதிகாரியிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த சிடுசிடுப்பான பேச்சு அதெல்லாம் மாறி இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே பேசுவீங்க பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பின்ன இருக்குது செலவுகள் திடீர் பயணங்கள் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் முடியும் பணவரவும் எல்லா வகையிலுமே ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே மனிதனுடைய வலிமையை அழிப்பவை மூன்று அவை அச்சம் கவலை நோய் இந்த மூணு தாங்க மனிதர்களை அழிக்கக்கூடியது அதனால் தாங்க இந்த மூணுக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவே மாட்டீங்க அச்சமில்லை அச்சமில்லைன்னு தைரியமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க அது மட்டும் இல்லைங்க நோய்க்கும் நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க கவலை உங்களை மீறி சில நேரங்களில் வந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் வருவீங்க இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க நல்லவங்க நட்பெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் கூட சந்தோஷ செய்திகள் இன்னைக்கு எட்டி பார்க்கும் மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க ஆடி மாதமாக இருந்தாலும் ஏற்கனவே நீங்கள் பார்க்க தொடங்கிட்டீங்க அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து ஜாதக பொருத்தங்கள்லாம் பார்க்கலாங்க நல்ல ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறாரு அதுவும் யோகாதிபதி சந்திரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பார்க்குற வேலையில் உத்தியோகத்தை இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சின்ன சின்ன சலுகைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது மூத்த அதிகாரிகள் உங்கள்கிட்ட சில முக்கிய பொறுப்புகளை கொடுக்கறது அதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க ஏற்கனவே நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் அங்கேருந்து ஒரு புது வேலை வந்து அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும் கூடுதல் லாபம் கிடைக்கும் காரங்க அந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் மூலமாக நல்ல லாபம் எல்லாமே இன்னைக்கு இருக்குதுங்க அதே மாதிரி குடும்பத்திலேயும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு பிள்ளைகளாலும் சின்ன சின்னதாக ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றியும் உண்டாகுங்க அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு திடீர் செல்வாக்கு உண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒன்றுக்கு தீர்வு கிடைக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாள் உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே எப்போது ஆசைகளே இல்லாமல் போகிறதோ அப்போது முக்திக்கு வழி கிடைக்கும் இப்போ மட்டும் என்னங்க நீங்க உங்களுக்காகவா ஆசைப்படுறீங்க அப்பாவுக்காக சில வருடங்கள் அம்மாவுக்காக பல வருடங்கள் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக பல வருடங்கள் இப்படி அவங்கவுங்களுக்காக வாழ்ந்தே உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு எல்லாரையும் காப்பாற்றி ஆகணும் எல்லாத்தையும் தேத்தி கொண்டு வரணும் நாம் எப்படி போனாலும் பரவாயில்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்த வகையிலுமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக கடைசி வரைக்கும் மெழுகுவத்தியாக உருகி உருகி ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால அடி ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும் இன்னும் நம்மால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க ஏற்கனவே நாலஞ்சு வேலையை இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க குறைக்கு இப்போ இன்னொரு வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பீங்க ஓய்வெடுக்கவும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க இன்றைய தினம் பணவரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே உண்டுங்க ஒன்பதாவது வீட்டில் மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க இடம் ஏதாவது ஒன்று வாங்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்துருக்குது ஆனால் நாலாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு சில நேரங்களில் கொஞ்சம் பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு போதா குறைக்க ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதிகமாக கடனை இழுத்து போட்டுக்காமல் கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு அதுக்கு தகுந்தாறு போல் இடம் பார்த்திங்கன்னா சொத்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்க அதாவது கூட இருக்கக்கூடிய அந்த பங்குதாரர்களும் இன்னைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு தருவாங்க உத்தியோகத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் இறுதியாக நீங்கள் தாங்க எப்பயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க இன்றைக்கும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் விஷாக்கம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது சாதித்து காட்டுவீங்க ஆனால் அனுஷ நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் கோபமாக இருப்பீங்க படபடப்பாக இருப்பீங்க எல்லாரும் நம்ம வந்து புரிஞ்சிக்காமல் இருக்காங்க நம்மளை யாருமே புரிஞ்சுக்கல எல்லாரையும் நாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு பண வரவு உண்டுங்க இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும் ஆனால் சுறுசுறுப்போ எல்லாவற்றையும் எளிமையாக்கும் தேவைப்பட்டா ரொம்ப சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க அப்படி இல்லைன்னா அப்படியே அமைதியாக இருந்துருவீங்க மாறி மாறி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க ஆனால் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கொள்கைகளையும் ஒருபோதும் நீங்கள் மாற்றிக்கொள்ளவே மாட்டீங்க அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் கோவப்படாதீங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட கொஞ்சம் யோசித்து செய்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாதாரண விஷயம் தானே அதெல்லாம் போகிற போகல முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த சாதாரணமாக முடிகிற விஷயம் கூட இன்னைக்கு சண்டை போட்டு முடிகிற மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் தான் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறது அதனால கொஞ்சம் நிறைய தினம் நிதானித்து எதையும் செய்ய பாருங்க திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்க அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்துகிட்டுருக்குங்க மூலம் நட்சத்திரக்காரங்க நேற்று வந்து ரொம்ப மூர்க்கமாக இருந்தீங்க கோபமாக இருந்தீங்க முன்கோபத்தோடு பேசுனீங்க ஆனால் இன்றைக்கி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கும் வெற்றியும் உண்டுங்க அதே மாதிரி உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் சின்னதாக அலைச்சல் ஏமாற்றம் இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க உத்தியோக வகையில் யாராவது எதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது பிள்ளைகள்ட்டையும் கொஞ்சம் நிதானமாக பேச பாருங்க இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே நமது எண்ணங்களுக்கு நாம் எஜமானர் ஆகும் பொழுது அங்கிருந்து சுய ஒழுக்கமானது தொடங்குகிறது ஆமாங்க நாம் பேசுகிற பேச்சு நம்முடைய செயல்பாடுகள் அதுக்கெல்லாம் நாம் தாங்க முதலாளி அதனால் தாங்க நீங்கள் பார்த்து யோசித்து பேசுவீங்க அதே மாதிரி ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி அதனால் ஏற்படக்கூடிய நல்லது அல்லதெல்லாம் என்ன அப்படிங்கிறத யோசித்து பார்த்து ஆழம் பார்த்து கால்விடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ஆறாவது வீட்டிலேருந்து சூரியன் ஏழாவது வீட்டுக்கு வந்துட்டாருங்க அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும் சந்தேகத்தால் சில சங்கடங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேருக்கு நேர் முகம் பார்த்து கேட்டுறது நல்லதுங்க நீங்கள் மாட்டு மனசுக்குள்ளார எதையாவது வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு இருக்கிறது சரி வராதுங்க அதனால் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக புதன் உட்கார்ந்திருக்கிறார் அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க எழரை சனியில் பாதச்சனி நடந்துருக்கிறதுனால நடக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து நடக்கிறது நல்லதுங்க ஈரத்தரையில் நடக்கும்பொழுது வழிக்கு சறுக்கி விழுந்துடக்கூடாது அதே மாதிரி குளியலறை போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமான சாலைகள் ரோடெல்லாம் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும் ஏன்னா அவங்க தான் எல்லாம் அவங்களால தான் நீங்களே இருக்கீங்க அப்படிங்கிற ஸ்டைலில் அவங்க பேசுவாங்க இருந்தாலும் சிலதெல்லாம் நீங்கள் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது இந்த தொழில் இந்த ஃபேக்ட்ரி இந்த கம்பெனி உருவாகிறதுக்கு எப்படியெல்லாம் நான் உழைச்சிருக்கிறேன் நேற்று வந்தவர் எப்படிலாம் பேசுகிறார் பார் அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட வேண்டியிருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல கூடுதலாக உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக ஒரு மனக்குழப்பம் டென்ஷன் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்ற நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே வயதானவர்களுக்கு மரியாதை காட்டினால் ஆயுள் அறிவு புகழ் வலிமை ஆகிய நான்கும் அதிகரிக்கும் ஆமாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்க புத்தி சொல்லக்கூடியவங்க அறிவாளியாக இருந்து உங்களை வழி நடத்தக்கூடியவங்க வயசில் மூத்தவங்க அனுபவம் அதிகமுடையவங்க இப்படி யாரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு நினைப்பீங்க அவங்கக்கிட்டேருந்து இருந்து நீங்கள் நல்லதை தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுத்தும் அவங்களுக்கு நல்ல விதத்தில் நீங்கள் அன்பு காட்டக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க அப்படிப்பட்ட குணவான்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க ஆறாவது வீட்டில் சூரியன் வந்து உட்கார்ந்து தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குங்க ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கிற கோர்ட்டு கேஸு வாய்தா வாய்தான்னு போயின்னு இருக்கிறது அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருங்க தீர்ப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏழரை சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால யாரையும் முழுசாகவே நம்பக்கூடாதுங்க உங்களை நீங்கள் முழுசாக நம்பணும் அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கி சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க வெற்றி உண்டு எதிர்பார்த்த தொகை கூட கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பழைய கடனில் இப்படி போய் விழுந்து மாட்டிக்கிட்டமேங்கிற மாதிரி சில நேரங்களில் மனசுக்குள்ளார ஆதங்கம் இருக்கும் பழைய கடனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதுக்கான வழிவகைகளும் உங்களுக்கு தெரிய வருங்க மற்றபடி செவ்வா உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் குறையாமல் கொஞ்சம் பாருங்க ரத்தத்தில் வந்து இரும்பு சத்து உள்ள உணவுகள் அதான் ரத்தம் அதிகரிக்கவும் ரத்தத்தில் வந்து இரும்பு சத்து உள்ளதெல்லாம் அந்த கண்டன்ஸ் அதிகமரிக்கவும் நீங்கள் வந்து அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இன்றைக்கி சரியாகும் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனத்தில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருக்குது ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே மாபெரும் தியாகங்கள் மூலமாக மட்டுமே மாபெரும் சாதனைகளை எப்போதும் செய்து காட்ட முடியும் ஆமாங்க அதனால தாங்க உங்களை நீங்களே எப்பொழுதும் தியாகம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க அது ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப முன்னேற்றத்துக்காக இருந்தாலும் சரி உங்களை நீங்களே அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வலுவாவுக்கா அவரோட பார்வை வந்து செவ்வாய் மேலப்பட்டு இருக்குது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீது குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன பகை அதெல்லாம் கொஞ்சம் சரியாகுங்க சலசலப்புகள்லாம் விலகி சந்தோஷ செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க ஏழறிச்சனி இருக்கிறதுனால அஞ்சு ரூபாயில் முடிக்க வேண்டிய வேலையை ஐம்பது ரூபாயில் முடிக்க வேண்டியதாக இருக்கேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க ஐந்தாம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறார் அதனால் பிள்ளைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க பூர்வீக சொத்து விவகாரங்களில் போய் சிக்கிக்காதீங்க பாகப்பிரிவினை பிரிவினை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து முடிக்கலாம் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க போட்டிகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி நமக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபத்தை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உத்தியோகத்தில் சவால்களில் இருந்து விடுபட்டு இன்றைக்கி பெரிய சாதனை எல்லாம் பண்ணுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது ஆனால் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இன்றைக்கி கொஞ்சம் இருக்கும் காரிய தடைகளும் கொஞ்சம் இருக்குங்க அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் பலவீனமாக இருக்கிறாரா சுக்கரன் வந்து ராகுட சேர்ந்துருக்கிறாரா அதுக்கு பரிகாரம் நீங்கள் வந்து மணி பிளான்ட்டு அதெல்லாம் வந்து வீட்டில் வைக்கலாம் எந்த அறையில் வேணாலும் நீங்கள் அந்த மணி பிளான்ட்டை வைக்கலாம் குறிப்பாக படுக்கை அறையில் மணி பிளான்ட்டு செடியை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி சுக்கரன் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியங்க பொதுவாகவே சுக்கரன்னா யார் கட்டிடக்காரகனும் அவர் தான் வாகனக்காரகரும் அவர் தான் எல்லா சந்தோஷத்தையும் நம்மளுக்கு அனுபவிக்க ஆதாரமாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் தான் அப்போ சுக்கரன் தான் வந்து பூக்களுக்கும் அதிபதியாக இருக்கிறார் அப்போது பூக்களால் ஆன உணவுகள் கூட சாப்பிட்லாம் சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ டீ அப்படின்னு சொல்லி அந்த செம்பருத்தி பூவையே வந்து பறித்து அதை வந்து கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை விட்டு சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க அதே மாதிரி குல்குந்து இருக்கு இல்லைங்களா அந்த ரோஜாப்பு அதுக்கு தேன் அது கூட கலந்து அதை சாப்பிட்றவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் சுக்கர பலத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் சில எல்லாம் வந்து லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது நமக்கு பொறாமையாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லையா எப்பயுமே சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க அவங்க ஜாதகத்தில் சுக்கரன் நல்லாயிருக்கும் அதனால தான் அவங்க எப்பொழுதுமே திருச்ச முகத்தோடு எப்பவுமே இருந்துருக்கிறது அதே மாதிரி அந்த கண் திருஷ்டி அதெல்லாம் வந்து கடுமையான பாதிப்புகளை எப்பயுமே உருவாக்கக்கூடியது ஆண் வாரங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த கிழமைகளில் வந்து சுற்றி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப ரொம்ப வலிமை வாய்ந்தது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ராகுகாலம் முடிகிற நேரம் அதெல்லாம் வந்து திருஷ்டி சுத்தி போட்டுக்கிட்டால் எல்லா வகையிலுமே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க சிலர்லாம் நம்மக்கிட்ட அன்பாக பேசுவாங்க பாசமாக பேசுவாங்க அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க ஆனால் மனசுக்குள்ளார இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டாங்களே நாமந்தான் இருக்கிறோம் ஏதோ உழைக்கிறோம் நமக்கு இது மாதிரி ஒரு யோகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்து பொறாமப்படுவாங்க அந்த மாதிரி பொறாமைகள்லேருந்து விடுபடுறதுக்கு தான் நம்ம பெரியவங்க என்ன பண்ணுறாங்க பூசணிக்காய்லாம் சுற்றி போட்டு உடைக்கிறது ஏன்னா பூசணிக்காய்ங்கிறது என்ன சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள அதாவது நீர்க்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூசணிக்காயை நீர்ச்சத்து அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீர் நீர்ச்சத்து அப்படின்னாலே அங்கே சந்திரன் வந்துடுவார் சந்திரனாலே என்ன மனசு எல்லாத்துக்கும் உரிய கிரகம் அதுதான் அப்போ அந்த கெட்ட மனசால் சிலர்லாம் வந்து முன்னேற்றத்தை பார்த்து பொறுமிக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரியான கெட்ட மனசால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நம்மகிட்ட வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான காயெல்லாம் பூசணிக்காயை சுற்றி போட்டு உடைக்கிறது திருஷ்டி சுற்றி போடுறதுலாம் ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இப்போ கல்லுப்பு எடுத்திங்கன்னா அதுவும் சந்திரனுக்கு உள்ளது தான் ஏன்னா வந்து கடலில் விளையக்கூடியது கல்லுப்பு அதனால் வந்து அந்த கல்லுப்பெல்லாம் பெரியவங்க அதை வச்சு தான் அதிகமாக சுற்றி போடுவாங்க இடது கையில் எடுத்துக்கிட்டு தலையை சுற்றின் மூணு முறை இந்த பக்கம் மூணு முறை அந்த பக்கம் மூணு முறை சுற்றி போடுவாங்க ஏன்னா உப்பு வந்து சயின்டிஃபிக்காகவே ஒரு கிருமி நாசினியாக இருக்கக்கூடியது அதனால தான் வந்து திருஷ்டி சுற்றி போடுற கல்லுப்பு வந்து பிரதானமாக வந்து பயன்படுத்துறாங்க அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும் நம்ம தேடிட்டு உட்கார்ந்து விட திருஷ்டி கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வந்தேன் அதில் இருந்தே சரியாக சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அந்த கல்லூப்பை வந்து இடது கையில் வச்சு சுற்றி போடுறது நல்லதுங்க சிங்கில் கூட நீங்கள் அப்படியே சுற்றி போட்டுக்கலாங்க அதே மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து சூரியனுடைய அம்சம் கொண்டது அதனால தான் வந்து மிளகாயும் சேர்க்குறாங்க ஏன்னா சூரியனுடைய இது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு அணிகள் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது ஒரு குரூப் ஆஃப் டீம் ஒரு குரூப் ஆஃப் பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூரிய ஆதிக்கத்தில் வரும் இன்னொரு குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கம் வரும் குரு சுக்கரன் எல்லாமே இந்த மாதிரி ரெண்டு அணிகளோட சேர்ந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய காம்பினேஷன் தான் அதனால தான் வந்து மிளகாய்க்கும் அதுக்கான பவர் உண்டுங்க இப்போ சில எல்லாம் கற்பூரம் வரைக்கும் சுற்றி போடுவாங்க அதாவது கற்பூரத்தை ஏற்றி அந்த ஒளி இருக்கு இல்லைங்களா அந்த சுடர் இருக்கு இல்லைங்களா அதால் சுற்றி போடுவாங்க இல்லை வந்து க ஏற்றாமல் கற்பூரத்தை ஏற்றாமல் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு வாசலில் கொண்டு போய் தெரு வாசலில் கொண்டு போய் ஏற்றி வச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க அப்போ கற்பூரம் அப்படிங்கிறது செவ்வாய் ஏன்னா இந்த செவ்வா தான் வந்து நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய சில சக்திகள் அதாவது நெகட்டிவிட்டியை போக்குறதுல அது வந்து ரொம்ப கடுமையான கிரகமாக இருக்குது அதனால தான் கற்பூரத்தை வச்சு கொஞ்சம் சுற்றி போடுவாங்க இப்போ சாதாரணமாகவே வந்து குங்கிலியம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சாம்பிராணி இதெல்லாம் வந்து வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வச்சு கொஞ்சம் வீட்டை வந்து நம்ம தூய்மைப்படுத்திக்கிறது நல்லது பாசிட்டிவ் எனர்ஜியால் நிரச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்போ முள்ள முள்ளால் எடுக்கணுங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளார வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை வந்து இந்த சாம்பிராணி மூலமாக எடுக்கலாம் ஏன்னா சாம்பிராணிங்கிறது என்ன சனி பகவானும் கேதுவும் புகை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து கேது வந்துருவார் அந்த மாதிரி இந்த ரெண்டு கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் அந்த ரெண்டு கிரகங்களில் அடிப்படையில் கொண்ட சாம்பிராணி மூலமாகவே சிலதெல்லாம் நீக்கலாம் இது மாதிரி பல விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் வழக்கமாக செய்துருக்கிற விஷயங்கள் ஜோதிடப்படியும் அவங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சு தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிறதுனால ஜோதிட விளக்கங்கள் ஜோதிட ரகசியங்கள் அதெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு கண் திருஷ்டி இல்லாமல் ஆரோக்கியமாகவும் ஐஸ்வர்ய தைரியத்துடனும் வாழ்வோம் நெஞ்சிற்கிணியவர்களே மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் மதிப்பு மரியாதையையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க